இலக்கண மதிப்பீடு செய்த சொல்வந்த முரளி அவர்களுக்கு நன்றி. இன்றைய கூட்டம் வந்து 7:50 தான் ஆரம்பித்தது. நாம் பொதுவாக கூறியது போல் 7:00 ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் தாமதமாக தான் ஆரம்பித்தோம். பொறுப்பாளர் சொல்வந்த கிருபான் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 3 தவணை தலைவர் தலைவி சொல்வந்த சுகந்தி என்ன பெறப்போகிறோம் என்று ஆரம்பித்து என்ன தரப்போகிறோம் என்று உயிர் பெற்றுள்ளேன் என்று மிக சிறப்பாக வாசகத்தை சொல்லி இந்த கூட்டத்தை முன்மொழிந்து வைத்தார். அதனை அடுத்தாற்போல் இன்றைய திருப்பேச்சு முற்றிலும் மாறுபட்ட பாணியில் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் எல்லோரையும் சுவாரஸ்ய கடலை ஆழ்த்தி என்று சொன்னால் மிகையாகாது. தனக்கு பாணியை வைத்திருக்கும் அவர் மிக சிறப்பாக சொல்வேன் பற்றி என்ற பாணியில் இந்த நிகழ்வு வெளிநடத்தியது எல்லோருக்கும் ஒரு நிமிடத்தில் பேச ஒரு வாய்ப்பு அளித்தது, மிக சிறப்பாக இருந்தது. வருங்காலங்களில் அதிகம் இதை போல் நடைபெற்ற மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அவருக்கு பலத்தை வரவேற்றுங்க. சிற்றுண்டி எப்போதும் போலதான் நிறைவாக தான் நின்றது. ஒரு சில குறையாக நிறைய இழந்தது குறைவு கிடைத்தது அதிகம் என்று சொன்னார்கள். சிற்றுண்டியில் தான் தெரிந்தது உண்மையிலே கிடைத்ததா இழந்ததா என்று சுயரூபம் வெளியாகிவிட்டது. அலங்கரித்திருந்தாலும் இலக்கிய நடையில் அது சுவைப்படுத்தியிருந்தார். அவர் சொன்ன திருப்பேச்சு முடிஞ்சு சொன்ன கதைக்கு நன்றி இருக்கிற மேலகாவையே பார்க்கிறார். வரும் காலங்களில் இன்றைய சொல்வந்த கையேட்டை நீங்க முன் குறிப்பாக வைத்து அதை பின்பற்றினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனை அடுத்து இன்றைய திட்ட உரை யோபார தமிழ் சொல்வென்ற மன்றத்தின் வரலாற்று புத்தகத்தில் ஒரு முக்கியமான இயக்கியில் இடம்பெறப் போகிறார் சொல்வேந்தர் கி. சந்திரன் அவர்கள் 20-30 உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த முதன்மையான வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். மேல்நிலை திட்ட உரை இதற்கு யார் படைத்தனர் இரண்டாவது தான் நிச்சயமாக 3 அன்று வரலாற்று பயணத்தில் சந்திரன் தான் முதலிடம் என்பதை மிகவும் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மிகவும் சிறப்பாகவும் செய்திருந்தார். இன்றைக்கு வந்து ஒரே பேச்சாளர்னால வந்து நம்மளுக்கு சிறந்த பேச்சாளர் மற்றும் சிறந்த திட்ட உரை மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை. இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மீண்டும் வழிநடத்துவதற்கு இன்றைய சொல்வேந்த சந்தர்ப்பம் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.